நான் இன்னைக்கு இந்தியன் ஸ்டைல் பட்டர் சிக்கன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வி புட் ஆயில் அண்ட் லிட்டில் பட்டர் இன் இட். அதுல கொஞ்சம் ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வரணும் ஆனியன்ஸ். டூ டொமேட்டோஸ் வீட்லயே பியூரி மேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க கடையிலயும் வாங்கிக்கலாம். ஸோ வீட்டில் மேக் பண்ணுற டொமேட்டோ பியூரி இருக்கு, வீட்லயே அரைச்சி மேக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் வெங்காயத்தில் நல்லா சேர்ந்துதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து நம்ம போட போகிறது கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன்ஸ் இல்லைன்னா 3 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் வேணும்னா கடையில் வாங்குகிற பட்டர் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் கொஞ்சம் ஆட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி கட்டிட்டு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பீனை ஆட் பண்ணுவோம். ஆயில் வெளியே வர மாதிரி தனியாக வரைக்கும் கொஞ்சம் 2-3 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணுவோம். கொஞ்சம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணோம்னா அந்த கலரிங் அண்ட் நல்லா அடுத்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஆயில்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பச்சை வாடை தக்காளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் மில்க், அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி போடுவோம். ஸ்டெப் பண்ணிட்டு ஒரு 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் கை பீஸ் மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணி குக் பண்ணுவேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த டொமேட்டோ பியூரி பண்ண அந்த இதில் கூட அந்த கொஞ்சம் அலசி விட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்கள் வாட்டர் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ் குக் ஆகுது. நான் சால்ட் போடுறத பற்றி சொன்னேன். நான் வந்து யூஸ்வலாக சால்ட் வந்து எப்போவுமே ஆனியன்லேயே ஆட் பண்ணிடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ சால்ட் தெரியும் அதை நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்களும் அப்போ ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறமும் சால்ட்டு போட்டுருக்கோம் மறக்காம. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே ஃபுல்லாக ஆயில் தனியாக வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் போடுவோம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல அப்படின்னா சார் க்ரீமும் யூஸ் பண்ணலாம். க்ரீம் போட்டுட்டு உடனே கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணுவோம்.